ஏதாவது சமைக்கலாமாடா? டேய், பிரியாணி ஏதாவது செய்யலாமாடா? ஆமாடா மச்சான், சிக்கன் பிரியாணி செய்யலாமா? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி செய்யலாம்டா. மட்டன் சூப்பரா இருக்கும்டா, நல்ல மட்டனை வேக வச்சு செஞ்சா செம்மையா இருக்கும்டா. சிக்கன் பிரியாணி செஞ்சு சிக்கன் சில்லி போட்டு அப்படியே தயிர் பச்சடி வச்சு எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து சாப்பிட்டா செம்மையா இருக்கும்டா. சூப்பர்ரா, மட்டன் பிரியாணி வச்சு சிக்கன் வறுவல் செய்யலாம்டா, செம்மையா இருக்கும்டா. அதே செஞ்சலாம் தயிர் பச்சடி பிடிக்கல. அப்படியே சமைக்கிறதுலாம் இருக்கட்டும், யார் அந்த பழைய பாத்திரத்தெல்லாம் கழுவ போறீங்க? வேற யாரு? நீதா. டேய், என்ன ஏன்டா பாக்குறீங்க? என்னெல்லாம் கழுவ முடியாது. அப்பனா இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னது, ஆரம்பிக்கலாமா? பேமெண்டா? வேலி கவாது அது வாஷிங்கா? இந்த கருமத்தை கழுவுறதுக்கு தான் நம்ம சமையலே பண்ணிடலாமே. ஆத்தி, நான் ஷாப்பிங் வந்திருக்கு. அடிக்கிற வெயிலில் வெளியே போனால் கருகிற வீட்டுக்கு வருவோமே, என்ன பண்ணுறது? ஐயோ, உங்களுக்கு சாப்பிட மட்டும் தானே தெரியும், சமைக்கலாம் தெரியாது. இது ஓகே. மாத்திக்கலாமா? டேய், இந்த லிஸ்ட்டு, இதில் ஒரு பொருள் கூட குறையக்கூடாது. ஒரு பொருள் குறைஞ்சாலும் நான் சமைக்க மாட்டேன். முக்கியமா சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வேணாம். ஏய், சின்ன வெங்காயம் வாங்கவே கூடாது, பெரிய வெங்காயம் மட்டும்தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். டேய், ஒரு 600 ரூபா குடுறா. ஏய், 600 ரூபாயா? 600 ரூபாய் இருக்கு, லிஸ்ட்டை குடுறா. ஏய், 1/2 கிலோ சிக்கன் பத்தாது, எதுக்குடா 1 கிலோ சிக்கனு? டேய், 1/2 கிலோ சிக்கன் எனக்கே பத்தாது, நீங்களே என்ன பண்ணுவீங்க, நான் குளிப்பீங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனால் வரும்போது எனக்கு பில்லு வேணும். அவ்வளோண்ணே, ரைட்டு விடு. இன்னும் சிக்கன் வாங்கவே போலையா? என் வேலையை நான் முடிச்சிட்டேன்பா. டேய் தம்பி, கிளீனிங்னா ரூம் சேர்த்து தான், புரியுது? ரூம் கிளீன் பண்ணமா? அதெல்லாம் என்னால முடியாது, நீங்க சொல்லவே இல்ல. ரூம் கிளீன் பண்ணாதான் பிரியாணி. கிளீன் பண்ணாம வந்து பிரியாணில கையகைய வச்சிராத, போ. என்ன வெயில். தம்பி, ஒரு வடை ஒன்று கொடுப்பா. Thank you.
தம்பி டீ ஒன் போடு. தம்பி எவ்வளோ பாச்சே? 22 ரூபா. அங்கே போய் கொடு. ஐயோ காசு இல்லையே. தம்பி கூகுள் பே இருக்கு. இந்த ஃபோன் எவ்வளோ போவோம்? ஃபீஸ்னால் கொஞ்சம் தூரம் போகும். ஃபீஸ்னால் கொஞ்சம் தூரம் போகுமா? இருடா இரு, காசு வச்சு பேசிக்கிறோம். ஹலோ சொல்றா. டேய் காசு பத்தலடா, 50 ரூபா போட்டு விடு. என்னது 50 ரூபா? எதுக்கு 50 ரூபா? அதான் 600 ரூபா கொடுத்து விட்டேனே. டேய் டேய், சிக்கன் ரேட் என்ன தெரியுமா? எல்லா நாளும் ஒரே ரேட்ல இருக்குமாண்டா. டெய்லி ஒரு ரேட் ஏறிட்டே இருக்கண்டா. காசை போட்டு போட்டு வரேன், ஆனா எனக்கு பில்லு வேணும். சரியா? பில்லு தானே? வாங்கிட்டு வை, சீக்கிரம் போடுறா. இப்போ வரும். பணம் வந்தாலும் பண்ணுறது கூகுள் பே. அதுக்கு என்ன பண்ணுவேன்? அப்போ ஃபோன் பேல போடுறேன். என்னது வந்துட்டானுங்க? டீயத்து முடிஞ்சு வச்சுருப்பாங்க. பே இந்தடா வாங்கிட்டேன். டேய் உன்னை பெரிய வெங்காயம் தான் நான் சொன்னேன். எதுக்குடா சின்ன வெங்காயம் வாங்கினேன்? எனக்கு தெரியாது, எல்லா கயிறு நீ தான் வெட்டுற. பிரியாணி செய்ய தெரியுன்ற ஒரே காரணத்துக்கு சும்மா வரண்டா. என்ன பிரியாணி ஸ்மெல் தெரியுதா? முதல்ல இது பிரியாணியானே தெரியல. உன்னை போய் கேட்டேன் பாரு மச்சான், வேற லெவல்ரா, சாதிச்சிட்டடா. நீ சொல்லு என்ன பிரியாணி ஸ்மெல்? ஆம்பூர் பிரியாணி மாதிரி தான் இருக்குது. பயப்படுச்சிட்டான் பாரு. எப்படி நம்ம ப்ராடக்ட்ரா? இருக்கு. சரிடா பசியா இருப்ப, சாப்பிடு. பிரியாணி இருக்கும்போது எதுக்குடா சிப்ஸு? சிப்ஸுடா போடா. என்ன பங்கு? வேற லெவல் பண்ணிட்டு இருக்க போலயே. ஏ பங்கு, என்ன தயிர் பச்சடி வேற லெவலா இருக்கே. ஐயோ செஃப் நிமிச்சிட்டியா? சிறப்பா பண்ணி கொடு. அங்க காணா எங்க போயிட்டான்? இது வேண்டா போட்டா. டேய் உப்பு கூட ஒழுங்கா போட மாட்டியா? உப்பு பத்தல நான் தான் போட்டு. போட்டியா? யாருக்கிட்ட கிச்சனுக்குள்ள வந்த? ஆல்ரெடி உப்பு போட்டேன்டா. ஐயோ பித்திய கரையெல்லாம் இருக்காளே. டேய் டேய் காய்ஸ், பிரியாணி ரெடி வந்துட்ட. பிரியாணி
டே மச்சான், சாப்பிட்டு எப்படி என்ன டே இந்த கரும்பு தசை காலை நைட் வரைக்காங்கண்ணா நமக்கு தொண்டை கொடுது சே துண்டு சாவுடா பெரிய செஃப் மயிறு பிரியாணி செய்யறா நோம்புக்கு செஞ்சு வச்சிருக்கா டேய் உன்னை பெரிய வெங்காயம் வேண்டாம் சொன்னா நீ சின்ன வெங்காயம் வேண்டாம் வச்சுட்டு அதனால தான் இந்த பிரியாணி கெட்டு போச்சு தெரியுமா வெங்காயம் சின்ன வெங்காயம் பண்ணா பெரிய வெங்காயம் பண்ணா வெங்காயம் 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 டேய் எந்த வெங்காயம் போட்டா எது டேஸ்டா இருக்குன்னு எனக்கு தெரியாதா பாடுறா நீ போட்ட உப்புனால தான் இந்த நைட்ல திட்டு வாங்க வேண்டியிருக்கு சேடா வெண்ணா ஃபர்ஸ்ட் நீ பிரியாணி பாத்துறியா கண்ணால நீ பண்ணத பிரியாணின்னு வெக்கம்லாம பிரியாணின்னு சொல்ற பாத்தியா டேய் நான் எவ்வளோ பெரிய செஃப் தெரியுமா நான் எவ்வளோ சூப்பராக பிரியாணி பண்ணுவேன் தெரியுமா நீ வாங்கிட்டு வந்த சின்ன வெங்காயத்தாலையும் நீ போட்ட உப்புனால தான் இந்த பிரியாணியே நாசமாக போச்சுடா இங்கே தண்ணி ஊற்றுனீங்களா அது எங்கே போச்சு வெறும் தண்ணி தான் இருக்குது அது பிரியாணியில் கஞ்சியாடா பெரிய செஃப்பு இதில் ஆம்பூர் பிரியாணி வேற ஹைட்ரா பிரியாணி வேற மயிறு பிரியாணி வேற டேய் நான் எவ்வளோ பெரிய செஃப்னு உங்களுக்கு என்னடா தெரியும் இதுக்கு சீட்டு வாங்கும் போது சிரிச்சுக்கிட்டே வாங்குறேன் இதுக்கு நானே சமைச்சிருப்பேன்டா எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் dum 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 dum